ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துருகுமுண்டு சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இடையில என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நவம்பர் 19 வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஜிசி நெட் எக்ஸாம் டிசம்பர் செஷன் வந்துட்டு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ யூஜிசி நெட் எக்ஸாம் பற்றி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். ஸோ பிஜி முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த யூஜிசி நெட் எக்ஸாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஸோ இது எதற்காக இந்த நெட் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், JRF, அதுக்கப்புறம் வந்துட்டு PhD, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த யூஜிசி நெட் எக்ஸாம் வந்துட்டு கிளியர் பண்ணியிருக்கணும். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 2 தடவை நடைபெறுகிறது, ஜூன் அப்புறம் வந்துட்டு டிசம்பர் செஷனில் வந்துட்டு நடைபெறுது. ஸோ இதை வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. டிசம்பர் செஷனுக்கான அப்ளிகேஷன் டேட் அண்ட் எக்ஸாம் டேட்டும் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் பற்றி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா, நம்ம சேனலுடைய நேம் வந்து துடுக்குமுட்டை. இதில் எஜுகேஷன் கண்டென்ட் நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அதுக்கான ஆதரவு சப்ஸ்கிரைப் பண்ணிப்பா கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இந்த டிசம்பர் செஷனுக்கான அப்ளிகேஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 19 முதல் டிசம்பர் 10 வரை இந்த எக்ஸாமுக்கு வந்துட்டிங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு ஜூனுக்கான செஷன் எக்ஸாம் நிறைய குளறுபடிகளோடு நடந்து முடிஞ்சிருச்சு. 2024க்கானது அடுத்த செஷனுக்கான இந்த டிசம்பர் செஷனுக்கான அப்ளிகேஷன் டேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நவம்பர் 19லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது. டிசம்பர் 10 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட்டும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸாம் டேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா January 1 to January 19 2025 நடைபெறும் அப்படின்னு நினச்சிருக்காங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மொத்தம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த யூஜிசி நெட் எக்ஸாமில் 83 சப்ஜெக்ட் இருக்குது. இந்த லைஃப் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்மளால் எழுத முடியாது. அவங்க சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம் வந்துட்டு அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லிட்டேன். இதுக்கான ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி 1500 இதுக்கான ஃபீஸ். அதே வந்துட்டு ஓபிசி, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 600 rupees வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் தேர்ட் ஜெண்டர், அப்புறம் எஸ்சி எஸ்டி, அப்புறம் ஃபிசிக்கலி வீக்கனாக இருப்பாங்க இல்லையா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 325 இது எக்ஸாமுக்கான ஃபீஸாக வந்துட்டு அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இதை அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கான வெப்சைட் லிங்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா கட்டுறதுக்கான லாஸ்ட் டேட் 11ஆம் தேதிக்குள்ளே கட்டி முடிச்சிடணும். அண்ட் இதுக்கான கரெக்ஷனுக்கான டேட் வந்து சொல்லியிருக்கிறாங்க 12ஆம் தேதி 13ஆம் தேதி. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா 10, ஃபீஸ் கட்டுறதுக்கான டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11, கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டேட்டு 12, 13. ஸோ இப்படி டேட்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. அடுத்த வருஷம் January 1 இந்த எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இதுக்கான ப்ரிப்பரேஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னீங்கன்னா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ கட்டாயமாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். வருஷத்துக்கு 2 தடவை நடைபெறும். ஸோ இந்த எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ணும் பட்சத்தில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், PhD, JRF, ஸோ இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் உண்டு, சரியா? ஸோ இதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல வந்திருக்கேன். ஸோ மேலும் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா துணுக்குமுட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் துணுக்குமுட்டை அப்படின்னு இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ அதையும் நீங்கள் வந்துட்டு என்கிட்ட கேளுங்க. நான் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு கட்டாயமாக எடுத்து கொடுக்குறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.